ஹலோ வைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் ஃபுட்டு பார் ஜெர்மன் ஷெப்பர்ட். அதாவது இப்போ நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு எந்த ஃபுட்டுலாம் கொடுக்கணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது நான் முக்கியமாக ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்குறேன், அவனுக்கு என்னென்ன கொடுத்தாங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஜாக்கிக்கு என்ன சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் ஜாக்கி என்ன கொடுத்துட்ருக்காங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாங்கிறதுக்கு முன்னாடி ஜெர்மனை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுப்போம். இப்போது ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும், மூளையும் அதிகமாக இருக்கும். இதனாலே அவனை மேக்ஸிமம் இதில் மிலிட்ரிலாம் யூஸ் பண்ணுவாங்க, பக்கா கார்டியனுங்க அவன். இப்போ வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ஏன் அவனை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஹை எனர்ஜெட்டிக்காக இருப்பான், எப்பயுமே ஒரு ஃபோர்ஸோடையே இருப்பாங்க, ஒரு எனர்ஜியாக ஆள் எப்பயுமே ஆக்டிவாகவே இருந்துக்கிட்டே இருப்பான். அதனாலே ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து மிலிட்ரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை டாகை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது அவன் எனர்ஜிக்கு தேவையான ஃபுட்டும் அதுக்கான ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட்டும் நம்ம அது கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து டாக் வந்து நல்லா எனர்ஜிட்டிக்காக நல்லாயிருக்கும், பல்ஜியாக நல்லா இருப்பான். இப்போ நம்ம ஜாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவன் வேறு லெவலில் இருக்கான். அப்புறம் இப்போ தான் உட்காந்துருக்கான், தலைவன் வேறு லெவலில் இருக்கான். அதுக்கான எனர்ஜியை வந்து நம்ம ஃபுட்டு வழியாக கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து டாக் வந்து நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம அப்படி நான் எப்படி ஜாக்கிக்கு வந்து அவனுக்கான எனர்ஜியை ஒரு ஃபுட்டு வழியாக கொடுத்துட்ருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் அவனுக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியலனாலும் ஓரளவு அவனுக்கு வந்து எனர்ஜி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது எந்தெந்த ஃபுட்டு வழியாக நம்ம கொடுக்குறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளாரிஃபை ஆகும் என்ன ஃபுட்டு கொடுக்கலாங்கிறது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் இப்போது ஃபஸ்ட்டு ஃபுட்டாக வந்து ராயல் கனி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ ராயல் கிணனை ஏன் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன், ராயல் கிணனை வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஃபேட் கண்டென்ட்டும் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்குக்கு தேவையான மொத்த எனர்ஜி, ஃபேட் கண்டென்ட், ஒரு ப்ரோட்டீன் லெவல் எல்லாமே ராயல் கிணையிலேருந்து அவனுக்கு கிடைச்சிடும். அதாவது நான் ஒரு வேலைக்கு தான் சொல்கிறேன், இப்போது ஒன் டேவுக்கான எனர்ஜிலேருந்து பாதி வந்து ராயல் கிணையனே கொடுத்துரும், இன்னும் பாதி வந்து இன்னும் நிறைய ஃபுட்டெலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ராயல் கிணை கொடுக்கலாம் என்ன பயன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பப்பியை எடுத்திங்கன்னா ஈஸியான க்ரோத் உங்களுக்கு தெரியும். இப்போ லாங் கோட்டாக இருந்தாலும் சரி, ஷார்ட் கோட்டாக இருந்தாலும் சரி, பப்பி நல்லா மசில்ஸ் நல்லா கெயினோட சதப்பற்றோடு நல்லாவே வளரும். அதுக்காகவே நான் ராயல் கிணறு ரெஃபர் பண்ணுவேன். நான் ஏன் ஜெய்கிக்கு ராயல் கிணறு தான் கொடுத்துட்ருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஜெய்கிக்கு நான் வந்து போது வரையும் ராயல் கிணறு தான் கொடுத்துட்ருக்கேன், இனிமேல் ராயல் கிணறு தான் கொடுப்பேன். அதனாலேயே நான் ரெஃபர் பண்ண ஜெய்கியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபராக வந்து ராயல் கிணறு ஃபுட்டு பண்ணுறேன். உங்களுக்கு பட்ஜெட் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராயல் கிணறு கொடுக்க முடியலை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பெடிகிரியே கொடுங்க, கம்மியாக கொடுக்காமல் நிறையா கொடுங்க. அது வயிறு ஃபுல்லாக வர அளவுக்கு பெடிகிரி கொடுங்க, அப்போ தான் அதுக்கு தேவையான எனர்ஜி போகும். ராயல் கிணை வந்து கொஞ்சமாக கொடுத்தாலே போதும், அதுக்கான ஃபுல் எனர்ஜி கொஞ்சம் கிடைச்சிடும். பெடிகிரியில் அப்படி கிடைக்காது, பெடிகிரி வந்து நம்ம நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்களும் பெடிகிரியை வந்து கொடுக்குறீங்கன்னா நிறையா கொடுங்க. ராயல் கிணைனா நமக்கு தேவையான அளவு கொடுத்தாலே போதும், அதுக்கான ஃபுல் ப்ரோட்டீன் ஃபேட் எல்லா எனர்ஜியுமே டாக்கு போய் சேர்ந்துடும். இட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக நான் ராயல் கிணை நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபுட்டு போவோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபுட்டு என்ன நான் ரெஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா சிக்கனில் வந்து உங்களுக்கே தெரியும் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது, ஃபேட்டும் கிடைச்சிடும். அதில் வந்து நான் வந்து ஜாக்கிக்கு வந்து டெய்லியும் 1/2 கிலோ சிக்கன் கொடுக்குறேன். அதாவது மதிய டைமில் வந்து ஜாக்கிக்கு வந்து எப்பயுமே சிக்கன் தான் கொடுப்போம். அந்த சிக்கனை எப்படி கொடுக்குறங்கிறத ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ ஐக்கியம் தர மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது ஏன் நான் சிக்கன் தர சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, சிக்கன் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுங்க. நல்ல நிறைய பேர் ராவாவே கொடுத்துட்றாங்க, ரவா கொடுக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் அதில் பாதிப்பு நிறையவே இருக்குது, அது அப்புறமா பார்ப்போம். இப்போது வந்து சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸோடு சேர்த்து வச்சு கொடுத்துருங்க. அதில் வந்து ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாமே கிடைக்கும், எனர்ஜியும் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு ஃபுட்டையுமே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே உங்கள் டாக் வந்து நல்லா புசுன்னு இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும். சோம்பேறி எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கும், எப்பவுமே உங்களை விளையாட கூட்டிகிட்டே இருக்கும், உங்களுக்கு ரெஸ்டே கொடுக்காது, அந்த மாதிரி டாக் இருக்கும். ஸோ சரி, செகண்ட் ஃபுட்டாக நான் சிக்கன் ரெஃபர் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டும் கொடுத்தா மட்டும் டாக்கு போதுமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக பத்தாதுங்க. நான் என்னை கேட்டால் பத்தாது தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது வந்து மசில்ஸ் கெயின் இதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ கோட்டு நல்லா போகும், லாங் கோட்டு புஷ் கோட்டெலாம் வளர்க்குறோம்னா அதுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். கோட்டுக்கு தேவையான சத்து கித்து எல்லாமே நம்ம கொடுத்தே ஆகணும். அது எது வழியாக கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி தான் கொடுக்கணும். சப்ளிமெண்ட்ரினா டாக்டர் ரெஃபர் பண்ணுறதாங்க. ஏன் ஜாக்கிக்கு நான் என்ன கொடுக்குறேங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நான் கொடுக்கறது வந்து யாஃபா.
யாஃபான் ஒன்று இருக்கும். இதில் வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 உள்ள கண்டென்ட் எல்லாமே இதில் இருக்கும். விட்டமின் இ V4 வரையும் இருக்கும். இப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னா, ஜேக்கிக்கு வந்து நடுவில் வந்து முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் ரெஃபர் பண்ணுறேன்னா, எங்கள் நடுவில் வந்து ஜேக்கிக்கு வந்து ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், மறக்காம போய் பாருங்கள். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு சொல்லணுங்கிறது அது ஒரு கண் இதாகவே இருக்கு. நான் அதை வந்து சொல்கிறேன். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து யாஃபா தான். யாஃபா நம்ம எதை கொடுக்குறோன்னா கோட்டு நல்லாயிருக்கும், அதுக்காகவே ஃபிஃபா கொடுக்குறோம். சரி சரி, இரு வரேன், தட்டி விட்றாத. யாஃபாவில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, 3 6 வரையும் கொடுத்துருக்காங்க. வைக்கிறாங்க பாருங்க, வைக்க பாருங்க, அவ்வளோ ஏற்றுருக்காங்க. வைக்காங்க பாரு வீடியோ. பூ 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 வந்து ஒமேகா 3 ஒமேகா 6 கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, வந்து இப்போ நீங்கள் லாங் கோட்லாம் புஷ் கோட்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் இது வந்து அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் ஒமேகா 3 ஒமேகா 6லாம் வந்து டாக் கொடுத்துரும். இது வந்து உங்கள் டாக் வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், முடியா அவ்வளோவா கீழே விழாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதை வந்து நீங்கள் டெய்லி 2x கொடுத்தீங்கன்னா உங்கள் டாகு முடி கொட்டாது, எந்த ஒரு பிரச்சனையுமே ஹேரில் இருக்காதுன்னு நான் கேரண்டி தருவேன். ஏன்னா நான் ஜேக்கிக்கு தான் யூஸ் பண்ணேன், கடந்த ஒரு 6 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது ஜேக்கி வந்து எந்த ஒரு முடி கொட்டுற பிரச்சனையோ ஹேரில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, நீட்டாக க்ளீனாக இருக்கும், கோட்டு க்ளீனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் ரெஃபர் பண்ணுறது ஆஸ்டோபட் தான் ரெஃபர் பண்ணேன். ஆஸ்டோபட் சொல்கிறேன்னா, இப்போ வந்து டாக் உலகில் முக்கா பேசிக்கு தெரியும் ஆஸ்டோபட்னா என்னங்கிறது. ஆஸ்டோபட் வந்து உங்கள் டாக் பப்பிலேருந்தே கொடுக்கணும், பப்பிக்கான மசில்ஸ் கெயின் எல்லாமே ஆஸ்டோபட்லேருந்தே கிடைச்சிடும். நான் ஜேக்கிக்கு வந்து ஆஸ்டோபட் தான் கொடுத்துட்ருக்கேன், இன்னமும் கொடுத்து தான் இருக்கேன். இப்போ வந்து அது ஏன் கொடுக்கணும்னா, அதில் வந்து விட்டமின் இ, ஒரு கால்சியம், பாஸ்பரஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அது வந்து உங்கள் டாகுக்கு தேவையான எலும்பு போனுக்கு தேவையான மொத்த இதுவுமே கொடுத்துரும். அதனால் உங்கள் வந்து போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக வளரும். வந்து எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கும் நீங்கள் ஆஸ்டப்பட்டு கொடுத்த பிறகு இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ நம்ம வந்து சிக்கன் கொடுத்தாலும் அதில் நிறைய எலும்புலாம் இருக்காது, அதில் வந்து கால்சியமும் அவ்வளோ போகாது. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆஸ்டப்பட்டு கொடுக்குறோம். ஆஸ்டப்பட்டில் வந்து கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இது வந்து ஈஸியாக வந்து நல்ல போன் க்ரோத்தை வந்து உங்கள் டாக்கு தரும். யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஜேக்கிக்காக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து பப்பிலேருந்தே ஜேக்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெஃபர் ஆஸ்டோபெட். இப்போது நான் சொன்னதே வந்து நீங்கள் உங்கள் டாக்கு கொடுத்து பாருங்கள், உங்கள் பப்பிக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு இது வந்து நான் பட்ஜெட்டை தான் சொல்லியிருக்கேன், வந்து இது ரொம்ப அதிகமான இல்லை, இன்னும் நிறையா கொடுக்கலாம். அது வந்து நம்ம இன்னும் ஒரு வீடியோவை பார்ப்போம், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இப்போது இதை நீங்கள் வந்து உங்கள் டாக் கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படிங்கிறத கமெண்டில் கொடுங்க. நல்லாவே ஒரு லோ பட்ஜெட்டில் நல்லாவே ஒரு எனர்ஜி, அவனுக்கான தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே நம்ம கொடுத்துடலாம். இதில் வந்து சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. சிக்கன் மட்டுமே தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் வரும், ஏன்னா ஹேர் ஃபால் ஆகும். அதை ஈக்குவல் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃபிஃபா கொடுக்குறோம். இது வந்து போட் டேமேஜ் ஆகும் பார்த்துக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே ஆளில் வச்சுருங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். கைஸ் பை பை. கைஸ் இப்போ வந்து ஜாக்கியை வந்து ரீசனாக நம்ம க்ரூமிங் கூட்டு போயிட்டு வந்தோம், அதோட வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே ஆளில் வச்சுருக்கேன், நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுருக்கேன். நம்ம க்ரூமிங் வீடியோவை நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பை பை.